சாய்ராம். ஷீரடி சாய் பக்தர்களுக்கு பக்தியுடன் இனிய காலை வணக்கம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளிலிருந்து பின்வாங்குகிறாய்? மனம் தளராதே. வாழ்வில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. விளைநிலமாயினும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும். அதை போல் உன் வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும். எதை கண்டும் மஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது. அது உனக்கு நல்லதே அல்ல என் குழந்தையே. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது. எனக்கு எதிராக தவறு நடக்கும் போது எப்படி கோபப்படாமல் இருப்பது? அப்படி என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது. கோபம் நல்லதே. அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் கோபம் நெருப்பு போன்றது. நெருப்பு விளக்கு ஏற்ற உதவும், அதே போல் வீட்டை எரிக்கவும் செய்யும். எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே, வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வி அறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவது வெற்றி பெறுவதும் உறுதி. நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு. என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு ஒரு நாள் உனக்கு உரிய நாள். அந்த நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம். பொறுமையே சிறந்தது. பொறுமையாக இரு. நீ நல்லவன் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள்ளாதே, நிரூபிக்க வேண்டும். அப்போதுதான் உனது பக்தி என்னை வந்து சேரும். அனைத்திலும் ஆனந்தமாயிரு. உனது தேவைகள் நான் கவனிப்பேன். உனக்கு ஏற்பட்ட இன்னல்களை சரி செய்து உன்னை என்னுடைய நேரடி பார்வையிலே வைப்பேன். அனுசரித்து போ, தவறில்லை. உன்னுடைய சாயப்பா நான் இருக்கின்றேன். என் சுவாசமே நீதான் சாய் என்கிறாய். நான் சில கஷ்டங்களை கொடுப்பதற்கு காரணம் வாழ்க்கையில் நீ எவ்வாறு பக்குவப்பட்டுள்ளாய் என்பதை அறியவே. என் செல்ல மகளாகிய உனக்கு உன் சாயப்பாவின் அருள் என்றும் உள்ளது. இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.